வணக்கம், நான் மனோகர். என்னோட அந்த டோர் சீரியல்ஸ் பெயிண்டிங் எங்க டிஸ்பிளேல இருக்கு, அதை பத்தி கோர்ஸ்ல வரீங்களா? என்னோட பெயிண்டிங்ல வந்து நான் இந்தியன், சவுத் இந்தியன், தஞ்சாவூர்காரன். இது வந்து தெரியப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப விருப்பம். காலேஜை சுத்தி ஆடு நாடுகள்லாம் இருக்கும், அதனால என்னோட சப்ஜெக்ட்ல ஆடுகளும் கதவுகள்லாம் நிறையா இருக்கும். இப்ப இந்த பர்டிகுலர் இந்த பெயிண்டிங்கை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா, பெயிண்டிங் வந்து எப்போதுமே மகிழ்ச்சிகரமா இருக்கணும்ன்றத நான் பண்ணுவேன். அது மகிழ்ச்சிகரமாக காட்டுறதுக்கு வந்து என்னோட கலர்ஸ் வந்து வாம் கலர்ஸ் இருக்கும், நல்லா எல்லோலாம் பிரைட் எல்லோலாம் யூஸ் பண்ணுவேன். பேர்ட்ஸ் இருக்கும், கோலங்கள் போட்டிருக்கும், மாவில தோரணம் கட்டியிருக்கும், அந்த கதவு திறந்துருக்கும், கதவு பூட்டி இருக்காது, கதவு ஒரு பக்கம் திறந்துருக்கும், உள்ளார வாங்கன்னு சொல்ற மாதிரி. அது ஆள் இருந்தாலும் இல்லாட்டியும் அந்த வீட்டில் உள்ளவங்க வந்து மகிழ்ச்சியா இருப்பாங்க, கொஞ்சம் வசதி வாய்ப்பாக இருப்பாங்க. அந்த முத்தத்தில் ஏதோ பொருள் இருக்கு, அந்த முத்தத்துக்காக இப்படி மரங்கள் போடுவோம். மரங்கள்ல சின்ன சின்ன டாட்ஸ், அது டாட்ஸ் பழங்களோ காய்களோ இதே கொத்துறதுக்கு பறவைகளோ இது இறங்குவோம். அப்ப வந்து அந்த அட்மாஸ்பியரே சந்தோஷமான விஷயம், செழிப்பா இருக்காங்க, மகிழ்ச்சியா இருக்காங்கன்றதை காட்டுறதுக்காக அது பேஸ் பண்ணி அது சம்பந்தமான எல்லா விஷயத்தையுமே நான் கொண்டுட்டு வருவேன். அது மட்டும் இல்லாம ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயங்கள் அதிகமா இருக்கு. சின்ன கேன்வாஸ்னா மெயினான சப்ஜெக்ட் இருக்கும், பெரிய கேன்வாஸ்னா இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா இருக்கும். 10 அடிக்கு 8 அடிக்குன்னா இன்னொரு பெரிய ஒரு ஸ்டோரியே இருக்கும். ஆனா பேஸ் வந்து இந்த கதவு டோர் வீடு தான், இதை சுத்தி தான் எல்லாமே இருக்கும். இப்படிதான் என்னோட பெயிண்டிங் தான் பண்ணேன்.